நெத்திச்சுட்டி யூஸ் பண்ணும் போது என்ன மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணா, இந்த காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணணும், உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளன் த்ரெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும், நீங்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க அதுவே வெயிட்டுக்கு வந்து இழுத்துட்டு வந்துடும், நெத்திச்சுட்டி இறங்கிடும். அதனால நெத்திச்சுட்டிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த காட்டன் த்ரெட் வாங்கிக்கோங்க. இது என்ன பண்ணாலும் இறங்கவும் இறங்காது, பிளெக்சிபிளும் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங் கூட. நீங்க எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் நெத்திச்சுட்டிக்கு கண்டிப்பா இந்த த்ரெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த த்ரெட் தான் நான் இப்போ வந்து இதில் போட்டு வச்சிருக்கேன், போட்டுட்டு இந்த பெரிய ஊசியில போட்டு வச்சிருக்கேன் நெத்திச்சுட்டி லாக் பண்றது. சரியா, சென்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பாதியில் எடுத்துங்க, கடைசி வரைக்கும் போகாது. நான் முத பண்ண மாதிரி டெக்னிக் தான், வச்சுட்டு எங்கே விட்டு எடுத்தீங்களோ அங்கேயே திரும்பியும் உள்ளே விட்டு கீழே அந்த பின் கிட்ட எடுத்துருங்க. சேம் நம்ம முத லாக் பண்ண மாதிரி மெத்தடே தான், இதுக்குள்ளேயே விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட்டிடுங்க ஊசியை கலட்டிட்டு.